வணக்கம்டா மாப்பிள, எனக்கு வாழவே பிடிக்கல. நானும் என் ஃப்ரெண்டும் இன்னைக்கு இந்த மலையிலேருந்து குதிச்சு சாவ போறோம். டேய் தம்பி தம்பி, அட பாவி, இவன் யாருன்னே தெரியாது. ஃப்ரெண்டு மாதிரி வச்சு ஒரு வீடு எடுத்துடலான்னு பார்த்தா பழையப்பல குதிச்சுட்டா நீ அதுக்குள்ள. ஐயோ, இவ்வளோ நேரம் நிந்துத்தனா இருந்தேன். இவனை வச்சு ஒரு இன்ட்ரோ எடுக்கலான்னு பார்த்தா கரெக்டாக ஓடி போய் குதிச்சிட்டான். கண்ட்ரி ஃப்ரூட். ஓகே கைஸ், ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய சிக்கல் வந்துருச்சுங்க. நான் வாழவே போகிறது இல்லைங்க இனிமேல். நான் இந்த மலையிலேருந்து கீழே குதிச்சு குதிச்சு செத்து செத்து விளையாட போகிறேன். நீங்களும் வாங்க, நம்ம செத்து செத்து விளையாடலாம். நீ முதல்ல குதிச்சு அதே மாதிரி நானும் குதிச்சு சாவனா, ரெண்டு பேரும் செத்து செத்து விளையாடுவோமா? இந்த வீடியோ உங்களாருக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அதனால வீடியோ பாக்குறவங்களாம் மறக்காம இப்பே ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சரி வாங்க, குதிச்சு குதிச்சு செத்து செத்து விளையாடலாம். வாங்க ஃப்ரெண்ட், செத்து செத்து விளையாடலாம் ஃப்ரெண்ட். போடா போடா, உருண்டு போடா உருண்டு போடா, மண்டையில் இழுத்துக்கடா. ஐயோ, மண்டையில் மட்டும் இடிச்சுக்க மாட்டேறான்டா, மண்டையை தவிர வர எல்லா பார்ட்ஸ்லையும் அடி விழுந்துருக்கு. ஸோ இந்த கேமோட கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா எலும்பை உடச்சி முறிச்சு எடுக்கிறது தான். ஸோ எவ்வளோ எலும்பு உடைக்க முடியுதோ உடைக்கலாங்க. இப்போத்தி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சைடில் போட்டிருக்கு 62 போன் உடச்சிருக்குமா? என்னது, எக்ஸ்ரேவா? ஏன்னா கையில் தான் அடிபட்டிருக்க மாதிரி காமிக்கிறானுங்க. உடம்பு ஃபுல்லாக அடிபட்டுருக்கணும்ண்ணா, நான் குதிச்ச குதிக்கு இதுக்கே கையில் தான் அடிபட்டுருக்குன்றாங்க. ஒன்றும் புரியலையே, ஒரு வேலை நல்லா அடிபடணுமா? டேய், நான் இதுவே மோசமான அடி நினச்சிட்ருக்கேன். இதோட நான் மோசமாக குதிக்கணும்னா எங்கடா போகிறது? இதுவே ஹிமாலயா சைஸில் இருக்கடா. சரி ஓகே ஃப்ரெண்ட், நம்ம வந்து வேறு ஏதாவது லொக்கேஷன் ட்ரை பண்ணலாம். இங்கேருந்து குதிச்சா இன்னும் ஆகும். ஆத்தி கேமில் பார்க்கவே தொட நடங்குது. ரியல் லைஃப்லலாம் நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட், நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ரியல் லைஃப்லலாம் இதை பார்த்து நினச்சவங்களேன் அப்படியே ஜெட்டிலேயே ஒன்றுக்கு போயிடுவாங்க. எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குங்க எனக்கு கேமில் பார்க்கவே. போட்டு செம்மாட்டி போடு முதல் ரெடி. ஐயோ, மரத்தில் இடிச்சிட்டானே. நான் ஏன் மரத்தில் இடிச்சிட்டானேன்னு சொன்னேன்னா ஸ்டாப் போயிடுவான் பார்த்தீங்களா. நினச்சேன்டா டேய், உங்கள் ஊழல் உங்கள் திருட்டுத்தனம் எல்லாம் எனக்கு தெரியும்டா. இப்பயும் பாருங்கள், முட்டியில் காலில் தான் அடிபட்டுருக்குன்றாங்க. டே ஏன்னா இது முட்டிலலாம் அடிபட்டுது, எனக்கு மண்டை வேணாம்டா. இப்போ மண்டை உடஞ்சி அப்படியே பிரெயின் வெளியே வரணும். ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வருமோ? சரி பரவாயில்ல, வெப்போ எக்ஸ்பெக்டேஷனு. இதுனாதுரா இது, என்ன கேஸ்லாம் இருக்கு? பறந்துருவோமா? என்ன வெடிச்சா? என்ன வெடிய மாட்டேங்குதா? ஹெலிகாப்டர் மாரி தூத்துறேன், அங்கே பாருங்க, ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் அப்படின்ற மாதிரி சுத்த விட்டாங்கடா. அட பாவி, பரவாயில்ல, உருண்டு போடா உருண்டு போடா உருண்டு போடா, உருண்டு எங்கேயாவது போய் உளுந்துடுறா. இன்னங்க இவ்வளோ பெரிய ஓட்டை உளுந்துறா, ஓட்டையில் உளுந்துறா. ஓஹோ, மண்டையில் உளுந்துரு. ஐயோ, மண்டையில் படலைங்க, மண்டையில் படலைங்க. எங்க என்ன அடி இது? இதெல்லாம் எங்க மோசமான கழுத்து உடஞ்சிச்சு. அப்பா, ஐயோ, நினச்சி பாருங்களா, கழுத்து உடஞ்சி தலை அப்படி தொங்குதுங்க. ஆஹா, இவ்வளோ மோசமான அடியா? டேய், இது நினச்சி பார்க்க கொடூரமால இருக்கு. ஒரு காலம் அடிபட்டுருக்கு, உடம்பு முழுக்க முறிஞ்சு போயிருக்கேன். வாங்க நம்ம வந்து அடுத்து அடிக்க போவோம். இங்கேருந்து குச்சா என்ன ஆகும்? இங்கேருந்து குச்சா அந்த இதாண்ட போனோம். சரி, இங்கே நெருப்பு இருக்கு, அப்படியே டேரெக்டாக குச்சா அங்கே தண்ணி மாதிரிலாம் இருக்கு. தண்ணிக்குள்ளே போய் உந்து பார்ப்போமா? இருங்க, தண்ணிக்குள்ளே உள்ள முடியுதான்னு பார்க்கலாம். தம்பி ஓடிரு, ஐயோ பார்த்து பார்த்து, ஐயோ ஐயோ ஐயோ, நான் நினச்சது வேற நடக்கிறது வேறையா இருக்கே. தண்ணியில் உள்ளான்னு பார்த்தா டேரெக்டாக உள்ளான்னு நினச்சாங்க நானே. அடப்பா, ஐயலாம் நீ இதுக்கப்புறம் உளுந்தா என்ன, உளாட்டி என்ன? நான் உன்னை உயிரோட தண்ணிக்கு வந்து சேர்க்கணும்னு நினச்சேன்டா, ஆனால் நீ இப்படி செத்துப்பே வருவேன்னு தெரியாதுடா. ஏங்க, என் பிளானிங் என்னென்னா டேரெக்டாக தண்ணியில் குதிக்க முடியுமான்னு பார்த்தேன். பட் அது ரொம்ப இம்பாசிபிளாக இருக்குது, வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி இருக்குது. போனாலே உருண்டு செத்து போய் தான் நம்ம இது வர மாதிரி இருக்குங்க. ஓகே, இப்போ ஐயே, என்னடா ரிவர்ஸில் பார்க்குற? ஃப்ரண்டில் பார்த்து தண்ணியில் உள்ளன்னு பார்த்தா ரிவர்ஸில் பார்க்குறான். இது என்ன இது, வித்தியாசமாக இருக்குது. ஆஹா, இது நம்மளை உருட்டிட்டு எங்கே போக போகுது தெரியலையே. உருட்டிட்டு பாகிஸ்தானில் போய் உடாம இருந்தா சரிடாடே, இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போயிடு 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 போயிடு. சூப்பரு, தார டப்பட்ட கிளிய போது, என்ன ஒரு ஸ்லோப்பு. செத்தாங்க, செம்மாண்டி போட்டு மாவனே அப்படியே போய் எங்கே இச்சுக்கூடா, அப்படி இச்சு மண்டை உடச்சி அப்படியே வெளியே காதுலாம் ரத்தம் வரணும்டா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 22 போன் தாங்க வந்துருக்கு. ஏங்க என்னங்க இது, நான் இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கேன், உடம்புல இருக்கிற அந்த 200 போனும் உடையக்கூடாது சொல்லுங்கள். 216 என்னமோ இருக்குது.
அது எல்லாமே உடையணும் அந்த அளவுக்கு நான் குதிக்கிறேன். ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்சு நீங்கள் லைக் பண்ணாமல் பார்க்கறனால தாங்க எனக்கு எலும்பு உடைய மாட்டேங்குது. லைக் பண்ணுங்க, எலும்பை உடைய வைங்க, நீங்களும் வாங்க சேர்ந்து பூச்சி சாவலாம். ஏன் இப்படி பண்ணுறீங்க? வாங்க எல்லோரும் சேர்ந்து சாவலாம். இங்கே பாருங்க, வண்டாம பாருங்க, சேர்ந்து சாவ வாடா தம்பி, சேர்ந்து சாவலாம், வாடா 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 சேர்ந்து சாவலாம்டா. பச்சை கலர் ஜிங்கிச்சா இது மெஸ்ஸி கோல்டன் போட்டிருக்கான். ஏங்க என்னங்க கோல்டன்? ஏண்டா மெஸ்ஸிலாம் எவ்வளோ பெரிய பிளேயரு, மெஸ்ஸியை பார்த்து ஆடுன்றாங்க. இவன் எவ்வளோ ஒரு திமிருன்னு பாருங்களேன் இவனுக்கு. டேய் அவனை இறா வச்சுக்கிட்டேன்டா, மெஸ்ஸியை பார்த்து ஆடுன்றாங்க. என்னங்க இது, எனக்கு ரொம்ப கோபமாக வருதுங்க. மெஸ்ஸி கோட்டுன்னு போட்டிருக்கான், அதாவது மெஸ்ஸியை பார்த்து ஆடுன்றான். இறா அவனை டேய் இறா, உன நான் கோழி ஆகிறேன் இரு, மெஸ்ஸி ஆடு ஆகிறல்ல, நான் உனக்கு கோழி ஆகிறேன் இரு. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே இங்கேருந்து ஸ்டைலாக குதிக்கலாம். பாத்துரா 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 பாத்துரா, இதான் இதான் ஐயா, அப்படியே கீழே இருக்கு, நடந்தே போயிடலாங்க, இருங்க நடந்து போய் தண்ணியில் போயிடுறேன், இருங்க சேஃப்டியா. ஆனால் பாவி ஒரு லெவலுக்கு அப்புறம் செருக்குதுண்ணா, ஆட்டோமேட்டிக்காக செருக்கி விட்டுறாங்களே. நான் ஈஸியாக கீழே நடந்து போயிட்டு தண்ணியில் சேஃப்டியாக லேண்டிங் ஆகலான்னு பார்த்தேன். ஐயோ 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 அப்பா, யாரா இறாரா, ஐயோ அப்பா, இவ்வளோ பெரிய அடிக்கே 15 போன் தாங்க வந்துருக்கு. மனசாட்சி இருக்காடா உங்களுக்கு, இதுக்கே 15 போன் தானா? பரவாயில்ல, ஷோல்டர் உடஞ்சிருக்கு, ஃபஸ்ட்டு டைம் நான் பார்க்குறேன் ஷோல்டர் உடஞ்சி. ஐயோ இவனுங்க பண்ணுற மென்டல் டார்ச்சரில் என்ன பண்ணுறதுனே தெரில. இருக்க நம்ம வந்து இதை மேப்ஸ்லாம் இருக்குது, வேறு ஏதாவது மேப்ஸ் இப்போ அன்லாக்காக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். வேலின்னு ஒன்று இருக்குது. ஓ இதுதான் வந்து இதுவா? ஏங்க இதுதாங்க அது வந்த மேப்பை போய் வச்சுருக்கேன், வேறு ஏதாவது மேப்பு இல்லை. இது அவ்வளோ இருந்துச்சுங்க, வேலி பக்கத்தில் இருக்குது. ஓகே அது ஃபுல்லாக பச்சை கலரில் இயற்கையாக இருக்குது. இதுன்னு அது லேண்ட்ஸ்லைட்னு ஒன்று இருக்குது. இந்த சைடு ஒன்றுமே இல்லை. சரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா டியூன், அது $50,000 அது. ஓ நான் $50,000 கேட்குறான். ஏன் என்னங்க இது, இந்த கேம் இப்படி விளாட்றானுங்க? என்னால் அவன் காசு இல்லைங்க, என்ன விளாட்றானுங்க இவனுங்க? 3.5 லட்சம் ரூபாய் கேட்குறாங்க அவன். எவ்வளோ கூச்சமே இல்லாமல் கேட்குறான். நண்பர்களை யாரும் இதெல்லாம் செலவு பண்ணாதீங்க, செலவு பண்ணிங்கன்னா என்கிட்ட பேசாதீங்க இப்போ சொல்லிட்டேன். என்ன 3.5 லட்சம் ரூபாய் கேட்குறான் ஒரு மேப்புக்கு? என்ன விளையாட்டு விஷயமா இதெல்லாம் சொல்லுங்க. ஏய் ஆனால் பாவி தப்பாக பேசுனால கேமை கட் பண்ணி விட்டான் சார். சார் இல்லை சார், எஸ்கூஸ் மீ சார், இந்த கேமுக்கு என்ன 3.5 லட்சம் ரூபா கம்மி சார், 7 லட்சம் ரூபா ஆகுங்க சார். என்ன சார் நீங்கள் 7 லட்சம் ரூபா ஆக்குங்கன்னு சொன்னால் 3.5 லட்சம் ரூபா ரொம்ப சீப்பாக இருக்குது சார். என்னென்னலாம் சொல்ல வேண்டியது இருக்குது? ஒரு நல்ல கருத்து சொன்னால் இந்த ஊருக்குள்ளே என்னென்ன பிரச்சனை பண்ணுறாங்க. நான் பேசுறது மைக்கு மூலியமாக கேட்டு ஒட்டு கேட்டு என்னையை பிளாக் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். வச்சுக்கிறேன்டா உங்களோட ஹீரோ பிளாக்ஸ் வச்சுக்கிறேன்டா. ஓகே வாங்க இப்போ உருண்டு போயிட்டு அவனை கழுத்தெலும்பு எலும்பு எல்லாத்தையும் உடச்சி அப்படியே வந்து நுறுக்கி எடுத்துடலாம். டே ஏதாவது வெடிகுண்டு மாதிரி இருக்காடா. ஏ வெடிகுண்டு இருக்கு, வெடிகுண்டு போ, வெடிகுண்டு போ, வெடிகுண்டு போ. ஐயோ மிஸ் ஆயிடுச்சு, வெடிகுண்டில் பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? இங்கே பாருங்க 36 போன் போண்டு, 44 போன், 48 போன். இதாங்க ஹையஸ்ட் நான் பண்ணுதுலே, 48 போன. ஐயோ அந்த வெடிகுண்டில் மட்டும் பட்டிருந்தா எங்கேயோ பறந்து போயிட்டு இன்னொரு 4-5 போன உடச்சிட்டு இருந்துருக்கலாம். இங்க பாரு அங்க ஒரு இது இருக்குது வெடிகுண்டு, அதுல போய் லேண்டிங் ஆகும், வா சேர்ந்து லேண்டிங் ஆகும். இப்படிக்கா போனா லேண்டிங் எல்லாம் நினைக்கிறேன். என்ன பறக்குறான் டே சீனு சீனு சீனு, ஆனால் சீனு சீனு விட்டு போயிட்டான்டா அந்த சீனு. பேரில் சீனுன்னு வச்சிருக்கான், அது பேருக்கு கரெக்டாக வேலை செய்கிறான். சீனுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சீனு காமிச்சிட்டு பறந்துட்டானே, நம்ம தாங்க அசிங்கப்பட்டுக்கினே இருக்கோம் எல்லா இடத்துலையும், எவனுமே ரெஸ்பெக்ட் தரமாட்டான். ஆனால் பாய் வெடிகுண்டு எங்கே இருக்கு, நான் எங்கேயே வந்து லாண்டாயிருக்கேன். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் சாரு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஏன் என்னங்க அவன் கழுத்தில் ஏதோ ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் அப்படின்ற சுற்றிக்கிட்டே இருக்கு, என்னன்னே தெரில. ஓகே வாங்க இப்போ டக்குன்னு இங்கேருந்து குதிச்சா வெடிகுண்டாண்ட போவோமா? போவோம் தான் நினைக்கிறேன். இப்படி மரத்தில் முட்டாமல் இருந்தால் சரிங்க, அந்த மரம் தாங்க முக்காவாசி தான் கெடுத்து விடுது, முக்காவாசி பிளானிங்கே கெடுத்து விடுது இந்த மரம் தாங்க. சீக்கிரம்டா தம்பே, பாத்துரா பாத்துரா, வெடிகுண்டு மட்டும் லாண்டிடுறா, நம்ம ஒரு வண்டி போடு போட்டு ரொம்ப ஈஸியாக வாங்கலாம் தம்பே. ஆடா பாயிலா, ஏங்க நம்மளுக்கும் அந்த வெடிகுண்டுக்கும் ராசி இல்லை அப்படின்றது புரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமா ட்ரை பண்ணலாம். அந்த வெடிகுண்டை போகிற மாதிரி இல்லைங்க, 44 போன வச்சாச்சுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. என்னென்னா மண்டை உடையணுங்க, மண்டை மட்டும் உடைய மாட்டேங்குது, ஹெல்ப் பண்ணுங்களேன், ஏதாவது சொல்லுங்களேன் எப்படி மண்டையை உடையாக்குறதுன்னு. மண்டையை உடச்சி அப்படி ரெண்டாக பிளந்து உள்ளே இருக்கிற மூளையை பார்க்கணும் இப்போ எனக்கு. அந்த அளவுக்கு நான் டென்ஷனில் இருக்கேன், ஏன்னா அப்போ தான் இந்த கேமில் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும், நல்ல ஒரு பெரிய நல்ல ஒரு நேம் கிடைக்கும். நம்மளை வந்து ஒரு மொரட்டு சூசைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆகணும்டா, மொரட்டுத்தனமாக ஆகணும்டா. ஓகே வாங்க நம்ம கொஞ்சம் என்ன பண்ணுவோம், இந்த மேப்பை அன்லாக் பண்ணுவோம்ல, அந்த மேப்புக்கு நடந்தே போகிறேன். டே 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 டே, அந்த சாண்டு மேப்புக்கு நடந்தே போகலான்னு பார்த்தா
என்னை செருக்கி விட்டானுங்க. டேய், அந்த மேப்பு அவ்வளோ குத்தலால் வாங்க முடியாதுடா. எங்க 3,00,000 ரூபாய் கிட்ட நான் என்னங்க பண்ணுவோம் ஒரு கேமுக்கு? 3,00,000 ரூபாய் இருந்தால் நான் ஒரு பைக் வாங்கிட்டு போயிடுவேன்டா. யாரா நீங்களா? இதுக்கெல்லாம் போட்டு மென்டல். ஏ, வெடிகுண்டு வெடிகுண்டு வெடிகுண்டு! ஐயோ, மிஸ் ஆயிடுச்சே மிஸ் ஆயிடுச்சே. தண்ணியில் போய் விழுந்துருப்போ. தண்ணியில் வந்து தோலை இவ்வளோ தூரம் வந்தாச்சு, அப்புறம் என்ன? தண்ணியில் விழுந்துரு, அவ்வளோதான். டே டே டேய், அங்கங்க மரத்தை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க இவனுங்க வேற. சரி ஓகே, கீழே வந்தாச்சு. ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர், ஓகே வாங்க நம்ம வந்து ரீப்ளே பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு மேப்பை மாற்ற வேண்டிய டைம் வந்துச்சுங்க. எனக்கு இந்த மேப் பிடிக்கல, ஏன்னா இந்த மேப்பில் வந்து இந்த மரம் வந்து ரொம்ப மென்டல் டார்ச்சர் பண்ணுது. ஓகே, அவலான்ச் வேணாம். இது வேலி 2 வேலி 2 வந்து எவ்வளோ? $80? டி 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 டி, மனசாட்சி இருக்காடா நண்பர்களே. டே, பேர பசர்களே, டே மனசாட்சி இருக்காடா அவங்களே. டே விளையாட்டா, டே தெரியலடா, ஆனால் வெளிநாட்டுக்காரங்க வாங்கினாலும் வாங்குவானுங்கடா. டே சரி ஓகே, நம்ம நம்மளுக்கும் இருக்காது, நான் வாங்க மாட்டேன்பா, அவ்வளோதான். நான் என் கான்செப்டில் கரெக்டாக இருக்கேன். ஓகே, இப்போ வந்து லேண்ட் ஸ்லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. என்னடா இது, என்ன இது, மேப்பே பெருசாக இருக்குது, இதில் ரொம்ப மொரட்டத்தனமாக ஆடி வாங்கலாமோ அப்படி தான். ஏன்டாவன் வெடிகுண்டு போட்டவன் யாருன்னு தெரிலங்க, ஏதோ எடுத்து கேட்க வந்த மாதிரி சேர்க்காது. ஐயோ, எங்கே போய் முடிய போகுது தெரியல. பரவாயில்ல, ஸ்பீடாக தான் போகிறான். இன்னும் ஸ்பீட் ஏற்று, ஃபீடு ஃபீட் 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 ஃபீடு, நல்லா ஃபீடாக போடா. ஏ, 10 ஐயோ, 18 எங்க என்னங்க, 18 போன் தான் உடஞ்சிருக்கு. ஏங்க எனக்கு மண்டை உடையணுங்க. இங்கே பாருங்க, ஷோல்டர் மட்டும் உடஞ்சி போயிருக்கு, வேறு எதுவுமே உடையலைங்க. மற்ற எல்லாமே சேஃப்டியாக வச்சுருக்காப்புல. வேறவன் இஆர்இஎஃப்ஜிஎஃப் அடிக்க வரட்டா. ஏ, இன்னும் அசிங்கப்படுத்துறீங்க, என்னைய பறந்து போகிறாங்க. டே, எல்லாம் ஒரு அளவு தான்டா, சூனா பானாங்க மாதிரி அதை குறைஞ்சிட்டே வருது. பார்க்கலாம் பார்க்கலாம், சூனா பானானா யார் அப்படின்றது நீங்களாம் மறந்துட்டே இருக்கீங்க. இதை வச்சுக்கிறேன் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ மேலேருந்து கீழே குச்சம் பட்டுங்க பாருங்க, ஒன்றுமே அவ்வளோ. டே, இன்னா இப்படி படுக்க விட்டீங்க, என்னைய கௌரு கௌரு வச்சு படுக்க விட்டீங்க. சரி ஓகே, இப்போ பாருங்க, நான் அடிச்சு சொல்கிறாங்க. இது முரட்டத்தனமான ஜம்ப்பாக இருக்கும் என் வாழ்க்கையில். இது இதான்டா மொட்டத்தனமான ஜம்ப்பே. இது இல்லை, இதுதான் இதுதான் இது இல்லை, அடுத்த ஜம்ப்பு சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன்டா நண்பர்களே. இது வந்து ப்ரோ பிளேயர் வாயால் சொல்கிறேன். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா, ஷேர் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இதான் மொட்டத்தனமாக ஜம்ப்பு. அதுக்கு நீங்கள் லைக் பண்ணணும், மறக்காமல் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நீங்கள் லைக் பண்ணிங்களா, இப்போ மொரட்டத்தனமான ஜம்ப் பண்ணுறேன் பாருங்கள் நண்பர்களே. போட்டு குதி, மண்டையை வச்சுக்கோ, காலை வச்சுக்கோ, போட்டு அப்படியே சறுக்கு, போட்டு விரி, போட்டு உண்மையிலே மொரட்டு ரொம்ப ஜம்புடாது. 22 போடு, 24 போடு, போடு போடு போடு. ஐயோமா, பார்க்க பயமாதுரா. ஒஸ்டாண்டா மண்டைய, ஒஸ்டாண்டா மாமைய. 73-74 போன்ஸ் உடஞ்சிருக்கு. ஏன் சொத்தா போகுது, இருக்கிற அப்புறம் அடுத்து ஊத்தா, ஊத்து போலா. கைஸ், சொன்னது என்னமோ உண்மையிடுச்சு, மண்டை உடஞ்சிச்சுங்க. பார்த்தீங்களா, மண்டை வந்து நீ ஸ்க்ரீனே பிளாக் ஆச்சு. சிறியான ஜம்புங்க, வாவ், வாட் எ ஜம்ப். இருக்கு, மறுபடியும் அது ஜம்ப் ட்ரை பண்ணுவோமா? எங்க அது சரியான ஜம்புங்க. வாழ்க்கையில் வாழ்க்கையிலேயே இதாங்க ஒரு சரியான ஜம்ப்பு வேணும் அடிச்சு சொல்கிறேங்க. ஓகே, மறுபடியும் அவங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் அதே ஜம்ப்பை. ஆனால் ஒர்க் ஆகாது, தெரியும் தெரியும். வாழ்க்கையில் அதான் நண்பர்களே, வாழ்க்கையில் வந்து என்னடா பூமர் மாதிரி பேச நினைக்காதீங்க, இது உண்மை தான். வாழ்க்கையில் உனக்கு கிடச்சிச்சுன்னா அது மறுபடியும் கிடைக்கும், அதே மாதிரி பண்ணாலுமே கிடைக்காதுங்க. அதுக்கு இதான் ஒரு உதாரணம், அதே மாதிரி குதிச்சாலுமே கிடைக்காது, அதெல்லாம் ஒரு லக்குங்க. வேணால் நீங்கள் அதை திரும்ப பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ ரிவைண்டு பண்ணி பாருங்கள். வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லைடா மாப்பியே, வேறு வழியே இல்லைடா மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, சரிக்கிட்ட தூரம் வந்தாச்சு. இன்னும் வந்து ஏதாவது புது மேப்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு மேப்பில் இன்னும் 2 ஜம்ப்பாக பண்ணுவோம், இல்லை இந்த மேப்பில் ஒரு ஜம்ப்பாக பண்ணுவோம். ஏன்னா வந்து ஒரே மேப்பால் எனக்கு பிடிக்காது. வாங்க, வேறு ஏதாவது மேப்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். L1 L2 வந்து கேட்பானுங்க, பார்த்த எனக்கு கேரிடும். லாக்டு, இது சுன்கன் சிட்டி. ஓகே, இது என்னது, மவுண்டெயின் 1 லாக்டு. P1 பைரோ, பைரோ ஃப்ளோவா. இது கன்னோன் கன்னியானா, C1 கன்னியானு, D1 டியூன்ஸு. ஓகே ஃப்ரெண்ட், இதெல்லாம் வந்து காசு கேட்குறானுங்க. அட பாய், $250? டேய் சி, $250,000 ஏங்க, நீங்களே நெட்டில் போய் போடுங்க, $250,000 இன் ருப்பின்னு போடுங்க. என்ன கொலை அடிக்கிறாங்க, என்ன திருட்டுத்தனம் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களா சாமி. இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க இதில் என்ன மாதிரி அப்பாவி ஜீவனுங்களாம்.
ஓகே இப்போ வாங்க நம்ம சர்க்கிட்டே போவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அவலான்ஸ் டூங்க. அவலான்ஸ் டூ வந்து ஃப்ரீ போல வளாரை அவலான்ஸ் டூ கம் ஆன் லெட்ஸ் கோ ஆவ் போடு ஏய் லெஃப்ட்டு ரைட்டு ரைட்டு லெஃப்ட்னு சொல்லிட்டு மண்டை கிச்சிக்கிட்டாச்சு. 17 போன், 24 போன் போட்டு, 31 போன் போட்டு, 48 போன் வச்சுக்கோ, 54 போன் கமான் இதான் செகண்ட் ஹையஸ்ட் நினைக்கிறேன். கீழே விழுந்துரு ஆ மாட்டிக்கிட்டான்டா செய் 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 அப்படி நடுவிலேயே மாட்டிக்கிட்டான். சரி விடுங்க பார்த்துக்கலாம். சரி ஓகே காய்ஸ் இதான் லாஸ்ட் ஜம்ப்பு அப்படியே சும்மா குத்திக்க போகிறேன். ஏன்னா இதான் லாஸ்ட் ஜம்ப்பு நீங்களே சொல்லுங்கள். ஓகே அப்படியே சறுக்கிக்கிட்டே கீழே போகிறான். இதை லாஸ்ட் ஜம்பில் மட்டும் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த கேம் வந்து நீங்கள் கேட்கலாம் என்ன மொக்க கேமாக இருக்கணும்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட். ஆடுங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேம். அடிச்சு சொல்கிறேன் சரியான கேமு. 27-43 இந்த கேம் பேர் வந்து போன் பிரேக்கருங்க. போன் பிரேக்கர்னு போட்டிங்கன்னா ரோப்ளாக்ஸில் வந்துடும். ஓகே காய்ஸ் ஸோ இந்த போன் பிரேக்கர் கேம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். எனக்கு செம்ம ஃபன்னாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு ஃபன்னோ இல்லையோ அதுவும் ஒரு இதில் வந்து மண்டை இடித்தோம் பார்த்தீங்களா, எனக்கு அது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதாவது நான் மண்டையை இடிக்கணும்டா இடிக்கணும்னு வேணும் கரெக்டாக இடிச்சிட்டேன். ஓகே கைஸ் ஸோ இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கேம் ப்ளே வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கு அப்படியே ஒரு ஷேரு, உங்கள் 2-3 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை பண்ண சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கொள்வது. நானும் உங்கள் ஓட்டக்குழப்போ ஐயோ ஓட்டக்குள்ள ஏனியெல்லாம் போட்டுச்சுருக்காங்க ஐயோ அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியலையே. ஆடா பாவில் அதுக்குள்ளே போ உடம்பு தடுத்து போட்டாங்கடா தடுத்து போட்டாங்கடா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட பார்த்து நினச்சவங்களே நம்ம இந்த கேம் வீடியோ முடிச்சிக்கலாம். இது எத்தனை தான் சொல்லுவோம் எனக்கே தெரியல, பரவாயில்ல சொல்லுவான் என்ன பண்ணுறது. இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங் அதற்கான சொல்லுவோம். நான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாய் ஃப்ரம் வீட்டுஜி பாய் பா 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 பாய் பாய்.